முன்னாடிலாம் 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாணவர்கள் தற்கொலை மாணவிகள் தற்கொலைன்னு வரும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை வர ஆரம்பிச்சது. இப்போ மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா, ஜஸ்டிஸ் ஃபார் பொன்தாரணி, ஜஸ்டிஸ் ஃபார் சபியான்னு இப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, இந்த விவகாரம் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்கமே ஒரு பயங்கர பேசும் பொருளாகி இருக்கு. கடந்த 13ஆம் தேதி இந்த பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இதுக்காக அவங்க அம்மா அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ண அந்த வீடியோ சமூக ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பரவி பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ கடந்த 2 நாட்களா நீதிக்கான இந்த போராட்டம் வன்முறையா மாறி ஒரு பயங்கர கலவரமாவே மாறிடுச்சு. இப்போ இந்த போராட்டத்திலையும் இந்த கேஸ்லயும் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பல கணாக்கருடன் வாழ்ந்த மாணவியின் தாய் அவளை கனவில் கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கைகளில் பேனா ஏந்த வேண்டிய மாணவி மரணப்படுக்கையில் ஏத்தியது யார் என்று தெரியாமல் போராடும் இளைய சமுதாயங்கள். நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டம் செய்வது தவறல்ல, அதை வன்முறையாக மாற்றியதே மாபெரும் தவறு என்று பலரால் பேசப்பட்டு வருகிறது. தற்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளம் மற்றும் இணையத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி என்ற ஹேஷ்டாக் பெரிய அளவில் பேசும் பொருளாகி வருகிறது. ஆரம்பத்தில் இந்த விவகாரம் மரணமடைந்த மாணவியின் தாய் கதறிய வீடியோ சமூக மற்றும் ஊடகங்களில் பரவி தற்போது பெரிய பூகம்பமாய் வெடித்தது. பினாரையில என் பிள்ளைய போய் நாங்க பாத்தோங்க. அப்ப என் பிள்ளை மண்டையில இம்மா ரத்தம், சட்டையெல்லாம் தூக்கி பார்த்தா சரியான காயம். 3வது மாடியில இருந்து வீழ்ந்த ஒரு பொண்ணுக்கு கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, மூஞ்சி நல்லா இருக்கு, மண்டை மட்டும் இம்மா ரத்தம். சரின்னுட்டு திரும்ப கன்னியாகுமரி ஸ்கூலுக்கு போறோங்க. ஸ்கூலுக்கு போய் புள்ள வீழ்ந்த இடத்த போய் பார்த்தா ஒரு சொட்டு ரத்தம் இல்ல. அந்த வாடனும் பிரின்சிபல் ஒருத்தங்க கூட எங்களை சந்திக்கலங்க. நாங்க இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளே 1000 போலீஸ கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்கூல்ல எங்களுக்கே தெரியாதுங்க, இப்ப சொல்ல சொல்லதான் தெரியும், அந்த ஸ்கூல்ல இதோட ஏழாவது கொலை, ஏழாவது கொலை, ஏழாவது கொலைன்னு 7 கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க பணத்தால அடிச்சு மறைச்சு திரும்ப திரும்ப ஸ்கூல் நிர்வாகத்தை நடத்திக்கிட்டே வராங்க. இந்த அளவுக்கு எதுக்கு நடத்த விடுறீங்க? 7 கொலையும் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் எதுக்கு நடத்தணும்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரியில் உள்ள சக்தி மெட்ரிக் மேல்நிலைய பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 13ஆம் தேதி பள்ளியின் விடுதியில் மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறி வருகின்றனர். மாணவியின் மரணத்திற்கு நீதி வேண்டி போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளனர். நேற்றைய தினம் நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறி மாணவி படித்த தனியார் பள்ளியை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தினர். பள்ளி வாகனங்களை அடித்து உடைத்து தீ வைத்தனர். மேலும் பள்ளியில் உள்ள அனைத்து மேஜை நாற்காலிகளையும் சேதப்படுத்தினார்கள். கட்டிடத்தின் உச்சியில் ஏறியும் நீதி வேண்டும் என்று முழக்கமிட்டது மட்டுமல்லாமல் தண்ணீர் டேங்குகள் மற்றும் அப்பள்ளியில் இருக்கும் அனைத்தையும் சேதப்படுத்தி அவ்விடத்தையே தீக்கிடங்காக மாற்றிவிட்டார்கள். சின்னசேலம் வட்டத்துக்கு உள்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த கலவரம் தொடர்பாக இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக கள்ளக்குறிச்சி அருகே மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேவேளை சிலர் வாகனங்களுக்கு கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் வன்முறை வெடித்தது. இதில் காவல்துறையினரும் காயம் அடைந்தனர். இதேபோல் மாணவியின் மரணம் தொடர்பாக அப்பள்ளியின் தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, பள்ளியின் முதல்வர் சிவசங்கரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய
bedroom ya, rendu bedroom, tiga bedroom nggak pati kau nggak? அது பொண்ணு என்னைக்கு இறந்தது சூசை பண்ணிக்கிச்சோ அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க காவல் துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். உடனடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட சாட்சிகள் அது சம்பந்தமான சிசிடிவி கேமரா விசாரணை தமிழகத்தையே உலுக்கிட்டிருக்க ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த ஸ்ரீமதி வழக்கு. இதுக்காக பல உயரதிகாரிகள் நேர்லேயே போய் அந்த ஸ்கூலில் ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டவரில் ஒருத்தர் தான் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, போராட்டக்காரர்களை வீடியோ பதிவுகளை வச்சு அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி 100க்கும் மேலே போராட்டக்காரர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பள்ளி மாணவி இறந்த விவகாரம் தொடர்பாக நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. வன்முறை நடந்த பள்ளியையும் அதன் வளாகத்தையும் மாநில உள்துறை செயலாளரும் காவல்துறை டிஜிபியும் நேரில் பார்வையிட்டனர். அங்கு நடந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளிடம் இருவரும் கேட்டறிந்தனர். பிறகு செய்தியாளர்களை இருவரும் கூட்டாக சந்தித்தனர். அப்போது டிஜிபி சைலேந்திரபாபு, இந்த வழக்கை பொறுத்தவரையில் தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. மாணவியினுடைய மரணத்துக்கு காரணமான அதே வேளையில் போதுமான பாதுகாப்பு அந்த ஹாஸ்டலில் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்ட் தாளாளர் ரவிக்குமார், செக்ரட்டரி சாந்தி, பிரின்சிபல் சிவசங்கரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மேல் விசாரணைக்கு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கலவரம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், வீடியோ பதிவை வைத்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஏற்கனவே அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. கலவரம் பண்ணவங்களை நம்ம கைது பண்ணுவோம். அவங்க மேல இந்த பொருள் சேதத்துக்கான அவங்கள்ட்ட இருந்து இந்த பணத்தை வசூல் பண்ணுவோம். இவங்க மேல கடுமையான காவல் நீதிமன்றத்தில் இவங்களை தண்டனை வாங்கி கொடுப்போம். மேலும் பள்ளி முதல்வரின் அறையில் ஆணுறையை கண்டுபிடித்ததாக போராட்டக்காரர்கள் கூறியது பற்றி ஒரு செய்தியாளர்கள் கேட்டபோது அனைத்து விவரங்களும் விசாரிக்கப்படும் என்று டிஜிபி கூறினார். சம்பவ நாளில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளை கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அழித்துவிட்டதாக சொல்வது பற்றி கேட்டதற்கு, போலீஸ் வசம் ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள் உள்ளன என்று டிஜிபி சைலேந்திரபாபு பதிலளித்தார். இங்கே ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இது போன்ற வன்முறையில் ஈடுபட்டதை கண்டிக்கிறோம். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இன்றைய தினமும் எடுப்போம். காலப்போக்கில் வீடியோ பதிவை வைத்து தொடர்ந்து அவர்களை கைது செய்வோம். மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து இது புலன் விசாரணை ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாணவியினுடைய கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அவங்க தங்களுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்கல, ஈக்குவேஷன் வரல, கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிக்கிறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல், எந்த காரணமும் இல்லாமல் போராடுகிறார்கள் என்பதற்காக ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் கைது செய்ய முடியாது. அதுக்கான முகாந்திரம் தேவைப்படுகிறது. அதற்கான புலன் விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை அதை விசாரித்து அதுக்கான பதில்களை அவங்க சொல்லுவாங்க.